இந்த வீடியோவில் மேக்ஸிமம் மாதிரி மினிமம் வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யை நம்ம வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும், ஏன்னா இது அடிஷனில் தான் இருக்குது. 3x² பண்ணால் எனக்கு 6x, ஒய்யை ஜீரோன்னு எடுத்துக்கலாம், x³ பண்ணால் 3x² முடிச்சு. அடுத்து எஃப்ஐ ஒய்யை பொறுத்து பண்ணுறேன், இதை தான் ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஓகே, அப்போ எக்ஸை என்ன பண்ணிக்கலாம், ஜீரோன்னு எடுத்துக்கலாம், y² பண்ணால் -2y. இப்போ ஏ அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸை பொறுத்து பண்ணுறேன், அப்போ இந்த டேமை எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். 6x பண்ணால் 6, இதை பண்ணால் 6x முடிஞ்சு. அடுத்து பி வந்து எக்ஸை ஒய்யை பொறுத்து பண்ணுறேன், இதை ஒய்யை பொறுத்து பண்ணுறேன், இங்கே ஒய்ங்கிற ஒரு டேமே இல்லை, அப்போ 0. அடுத்து சி வந்து ஒய்யை ஒய்யை பொறுத்து பண்ணுறேன், அப்போ -2y வந்து -2 மாறி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை ஜீரோன்னு எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் ஒய்யை ஜீரோன்னு எடுத்துக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இதை வந்து நான் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறேன், இதை வந்து நான் என்ன ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், 3 காமனாக இருந்துச்சுனா 2x + x² 0. அப்போ 3x = 0, அப்போ x = -2, இங்கே y = 0, 3x இதுலேருந்து 3x வெளியில் எடுக்கும். ஓகேயா, அப்போ 2 + x, அப்போ 3x = 0, x = 0, x = -2, இங்கே வந்து y = 0. இப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய்யும் 0, எக்ஸ் -2 இருக்கும்போது ஒய்யும் என்னது 0, அதான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேயா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸு, இப்போ a = 6 + 6x, எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0 போட்டு பார்த்தா பிரச்சனையே கிடையாது, இந்த ஒரு வேல்யூ 0 ஆயிரும், r > 0. இங்கே வந்து -2 0 நம்ம போடும்போது 6 - 2 - 12, அப்போ -6 < 0. இங்கே பியோட வேல்யூ 0 தான், பிரச்சனையே இல்லை, சியோட வேல்யூ -2 தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தான், இதற்கு ஏபிசி அதான் அங்கே நம்ம திருப்பி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஏசி -b² அப்போ ஏசி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், -12, b² 0 தான் பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் நெகட்டிவில் வந்துட்டுனா அந்த சேடில், பாசிட்டிவ் வந்துட்டுனா மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், -2 0. அதை வந்து நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் எடுத்துக்கி போடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு டேம் இருக்குல்ல, அந்த டேமில் என்ன பண்ணணும், தூக்கி போடணும். 3x² - y இது அந்த டேமில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -2, ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும், அதான் நம்ம ஃபைனல் ஆன்சர்.